வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா. ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் குருபூஜை தினம் இன்றாகும். இன்று ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் குருபூஜை தினமாகும். நாடளாவிய ரீதியில் அவரின் குருபூஜையினை முன்னிட்டு பல நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். தற்போது நாட்டில் அசாதாரண சூழ்நிலை இருப்பதால் பல நிகழ்வுகள் இணைய வழியூடாக நடைபெற்றன. ஆறுமுக நாவலர் பெருமான் சைவ நெறி தழைத்தோங்கவும் தமிழ் மொழி செழித்து வளரவும் பெரும் பணியாற்றியவராவார். அவர் யாழ்ப்பாணம், நல்லூர், கந்தப்பிள்ளை, சிவகாமி அம்மையார் ஆகிய இருவருக்கும் புதல்வனாக 1822 பிறந்தார். இலங்கையும் இந்தியாவும் அந்நியராட்சியின் கீழ் இருந்தபோது சைவமும் தமிழும் பெரும் ஆபத்துக்களை எதிர்நோக்கிய கால பகுதியிலேயே தோன்றியவர்தான் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். சைவ சமயம் நலிவற்றிருந்த வேளையில் நாவலர் பெருமான் தனது சொல்லாலும் எழுத்தாலும் மக்கள் அகக்கண்களை திறந்து அவல நிலையை அவர்களுக்கு உணர்த்தியதோடு சைவமும் தமிழும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்காக தம்மால் இயன்ற அத்தனை பணிகளையும் செய்தார். அவரின் கல்வி புலமையையும் நாகன்மையையும் சைவ தமிழ் பணிகளையும் பாராட்டி திருவாடுதுறை ஆதீனம் அவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியது. சைவம் காத்த நாவலர் பெருமானை சைவ மக்கள் 5 சமயக்குரவர் என போற்றுகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி வேலூர் ஸ்ரீபால விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சஷ்டி விரதம் நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்லடி வேலூர் ஸ்ரீபால விநாயகர் ஸ்ரீகார் கருமாரியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சஷ்டி விரதத்தின் 6 பூஜை நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான கல்லடி வேலூர் ஸ்ரீபால விநாயகர் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சஷ்டி விரதத்தின் 6 சிறப்பு பூஜை ஆலய பிரதம குரு நித்தியானந்தம் பகிரத சர்மா குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்லடி வேலூர் ஸ்ரீபால விநாயகர் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் புனரஸ்தாபனம் செய்யப்படுகின்ற நிலையில் ஆலயம் தற்போது பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆலய வழிபாடுகள் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய பக்தர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 என்று சொல்லப்படுகின்ற கொரோனா நோயானது அனைவருக்கும் நடைபெற்றிருக்கின்ற வேளையிலே இந்த ஆலயத்துக்கு ஆலய பக்த அடியார்கள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பூஜைகளை அனைவரும் வீட்டிலே இருந்தவாறு இந்த பூஜை அலங்காரங்கள் அபிஷேகங்கள் பூஜைகள் புனக்காரங்கள் எல்லாம் கண்டுகளித்து இந்த பால விநாயக பெருமானுடைய ஆசீனை அனைவருக்கும் கிடைக்க இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்கின்றோம். அதே வேளையிலே இந்த விநாயக விரத பூஜையானது விரதத்திலே மேன்முதங்கிய எங்களுடைய நாங்கள் எந்த ஒரு காரியங்கள் துவங்கும் முன்பதாகவும் விக்கினங்களை தீர்க்கின்ற விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதத்துடன் எந்த ஒரு நல்காரியங்களும் ஆரம்பிப்போம். அதேபோல் இந்த விநாயக பெருமானிலே ஆவணி சதுர்த்தி நாளிலே விசேடமாக போற்றப்பட்டு விசேஷம் விரதங்கள் அனுஷ்டிப்பார்கள். அதே வேளையிலே இப்பொழுது இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற விநாயக விரதமானதும் அதேபோல் ஒரு முக்கியமான ஒரு விரதமாகும். இந்த விரதத்தினை அனைவரும் விரத வேளையிலே கண்டுகொண்டு விரதத்தை அனுஷ்டித்து விநாயக பெருமானுடைய நல்லருளை பெற்றுள்ள வேண்டும். இந்த ஆகையாக அந்த விக்ரமாதித்தனின் மனைவி இந்த விரதத்திலே அனுஷ்டித்து இந்த விரத வேளையிலே விரதங்களை அனுஷ்டித்த வடிவாக அனுஷ்டித்து இந்த காப்பினை இடைநிறுத்திய வடிவாகவே அந்த விக்ரமாதித்தனானவர் துன்பப்பட்டு துயரப்பட்டு காடேறி உள்ளார். இந்த விரதத்தை அனுஷ்டிக்காமல் இடையில் நிறுத்தியவாறாக அதை காடேறிய வடிவால் அந்த மனைவிக்கு துன்பங்களாகவே அந்த அவர் காட்டிலே இருந்தவாறு மீண்டும் விரதத்தை அனுஷ்டிச்சுத்தான் விரதங்களை அனுஷ்டித்தவாறுதே இந்த விரதம் மூலமாக அவர் ஒன்று சேர்ந்து நாங்கள் குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஆகவே இப்பொழுது இந்த விரதத்தின் மகிமையாக அனைவருக்கும் சிறப்பாக இந்த விரதங்கள் நல்லருள் கிடைக்க வேண்டும். எங்களுடைய கல்லடி வேலூர் ஸ்ரீ பால விநாயக பெருமான் ஆலயம் இப்பொழுதும்
பாலஸ்தாபனம் செய்யப்பட்ட நிலையிலே ஆலயம் புனராவர்த்தனம் செய்ய வேண்டிய நிலையிலே புனர் நிர்மாணப் பணிகள் ஏக வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாலஸ்தாபனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாலஸ்தாபனத்திலே பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த வருடங்களிலே இந்த விநாயகப் பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் காண இருக்கின்றோம். அதே வேளையிலே தாங்கள் உங்களால் இயன்றவாறு இந்த ஆலயத்திற்கு உங்களால் இயன்றால் இந்த வேளையிலே இந்த உங்களுக்கு உங்களால் இயன்றவாறு நிதிகளை அனைவருக்கும் அனைவரும் ஒன்று திரட்டி ஆலயத்துக்கு கொடுத்து உதவுமாறு இந்த நான் என்னுடைய ஆசியுடன் நான் வேண்டிக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு எல்லை வீதி ஸ்ரீ சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்தில் சஷ்டிவிரத பூஜை நடைபெற்றது. மட்டக்களப்பு எல்லை வீதி ஸ்ரீ சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்தில் விநாயகர் சஷ்டி விரத ஆறாம் நாள் பூஜை நேற்று மாலை மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ சிந்தாமணி பிள்ளையார் ஆலயத்தில் விநாயகர் சஷ்டி விரதத்தின் ஆறாவது நாள் சிறப்பு பூஜை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சி லவகுமார் குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் பூஜை வழிபாடுகள் தற்போது மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுகாதார வழிமுறைக்கு அமைய வழிபாடுகள் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது ஆலயத்திலே வருடாவருடம் இடம்பெற்று வருகின்ற விநாயக சஷ்டி விரதம் சென்ற முதலாம் திகதி ஆரம்பமாகி இன்று ஆறாம் நாளாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எமது நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எமது ஆலயத்திலே குறைந்த அளவு பக்தர்களை கொண்டு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சுகாதார நடைமுறைகளையும் கடைபிடித்தவர்களாக நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு வருகின்றோம். எனவே இந்த கொரோனா வைரஸ் ஆனது எமது நாட்டை விட்டு வெகு விரைவில் அகன்று அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த விரதத்தின் மூலமாக நாங்கள் அனைவரும் பிரார்த்தித்து மிகவும் சென்ற வருடங்களைப் போலல்லாது சாதாரண முறையிலே இந்த விரதத்தை நாங்கள் தற்பொழுது இந்த வருடம் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். எனவே எம்பெருமானுடைய இந்த விநாயக விரதம் என்பது மிகவும் மகத்துவமான ஒரு விரதம். எனவே பக்த அடியார்கள் அனைவரும் விரதம் அனுஷ்டிக்காவிட்டாலும் விநாயகப் பெருமானை மனதார வேண்டி இந்த விரத காலங்களிலே அனைவரும் வீட்டில் இருந்தவாறே விநாயகப் பெருமானை மனதார வேண்டி இந்த விரதத்தின் பலன்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதோடு இந்த கொரோனா வைரஸ் அனைவரையும் விட்டு அகன்று எமது நாட்டு மக்களுக்கு நல்ல சுகவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த விரதத்தின் மூலமாக நாங்கள் பிரார்த்தித்து அனைவருக்கும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சர்வே ஜனகா சுகினோ பவந்து சமஸ்ததன் மங்களாணி பவந்து. அனைவரும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு நெடுவொளி காலம் வாழ சிந்தாமணி பிள்ளையார் அருள் புரிவாராக. இந்தியாவின் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் கடை ஞாயிறு திருவிழா இடம்பெற்றது. இந்தியாவின் தமிழ்நாடு காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் நேற்று கடை ஞாயிறு திருவிழா இடம்பெற்றது.
ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடைஞாறு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அப்போது பக்தர்கள் மண் சட்டியில் மாவிளக்கு ஏற்றி தலைகள் சுமந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தால் வியாதி தீரும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் அரசு உத்தரவுப்படி திருவிழா ரத்து செய்யப்பட்டு இரு ஞாயிற்றுக்கிழமைகள் கோவில் மூடப்பட்டது. இதனால் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்த முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இருப்பினும் இதன் விவரம் தெரியாத சுற்றுப்பகுதி மக்கள் கோவில் வெளியே தேங்காய் உடைத்து மாவிளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். பலர் கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தனர். கோவில் உள்ளே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று கடைஞாறு திருவிழாவுக்கு கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இத்திருவிழா நடைபெறும் என கோவில் செயல் அலுவலர் குமரன் தெரிவித்தார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் நமது செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.